வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். நீதித்துறையின் புகழுக்கு களங்கம் ஏற்படும் வகையில் தவறான பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும், இத்தகைய முயற்சிகள் ஜனநாயகத்திற்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய தீங்காகும் எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதி லோதா கருத்து தெரிவித்துள்ளார். வருகை பதிவு சர்ச்சையில் சிக்கியுள்ள மாநிலங்களவை எம்பி சச்சின் டெண்டுல்கர் நடப்பு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள முடியாது என்று விடுப்பு கூறியிருந்தார். அவரது கோரிக்கையை ஏற்று மாநிலங்களவை அவருக்கு விடுப்பு அளித்துள்ளது. ஆனால் இதற்கு உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். அரசு கேபிள் டிவி மூலமாக வீடுகளுக்கு குறைந்த கட்டணத்தில் பிராட்பேண்ட் மற்றும் இன்டர்நெட் சேவை வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு முதல்வர் ஜெயலலிதா பரிசு வழங்கினார். ஜம்மு காஷ்மீரில் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய எல்லை பாதுகாப்பு வீரர்கள் இருவர் காயமடைந்தனர். இந்திய எல்லைப் பகுதியில் கடந்த 48 மணி நேரத்தில் மூன்றாவது முறையாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளது. சந்தேகத்திற்கிடமான முறையில் பாகிஸ்தானின் சுழற்பந்து வீச்சாளர் சயீத் அஜ்மல் பந்து வீசுகிறார் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக நேற்று நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு அவரது பந்து வீச்சு மீது சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து .com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.